கணிதம் சந்தோஷத்தை கூட்டவோ கவலையை கழிக்கவோ நமக்கு கற்றுத்தருவதில்லை ஆனால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு என்பதை கற்றுத்தருகிறது வெல்கம் டு ஷார்ட்கட் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம நம்ம சாயின்ஸ் அகாடமியிலேருந்து மேத்ஸ் லைவ் டெஸ்ட் எபிசோட் நம்பர் டூக்கான எக்ஸ்பிளியன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம அதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ வாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நடந்த செகண்ட் டெஸ்ட்டுக்கான டாப்பிக்கும் வந்து எல்சிஎம்எண்ட் கட்சி தான் அதோட கன்யூனிட்டி தான் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான் வந்து அந்த பத்து கொஸ்டின் நடந்திருக்கு ஸோ அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நடந்த எபிசோட் நம்பர் டூக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா ஃபைண்ட் ஹட்ச்சிஎஃப் ஆஃப் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி நாலு கமா அறுபத்தெட்டு ஸோ இந்த மூணு நம்பருக்கான ஹச்சிஎஃப் என்ன அப்படிங்கிற கேட்டிருந்தோம் ஸோ ரொம்பவே ஈஸியாக நம்ம சால் சால்வ் பண்ணலாம் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம யூக்ளிட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் ஸோ அதுபடி தான் வந்து எங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் பாருங்கள் இப்போ வந்து இந்த மூணு நம்பரில் வந்து ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் என்ன இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அடுத்து செகண்ட் பெரிய நம்பர் என்ன இரநூத்தி நாலு ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பெரிய நம்பரை எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு பெரிய நம்பர் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சோட இரநூத்தி நாளாக டிவைட் பண்ணோம்னா ஒரே ஒரு டைம் தான் நம்ம டிவைட் பண்ண முடியும் ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறதே கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இந்த ஒரே ஒரு டைம் தான் நம்ம இப்போ இந்த ஆர்டர் நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இங்கே வந்துட்டு நம்ம எந்த நம்பர் பெரிய நம்பரோ அந்த நம்பர் நம்ம நோட் பண்ணிடுறோம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா எந்த நம்மளால் டிவைட் பண்ணணுமோ ஸோ அதை லெஃப்ட் லெஃப்ட் சைட் நம்ம நோட் பண்ணிடறோம் ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வந்து அதை மல்டிபிள் பண்ணுறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணுறோம் ஒரே ஒரு டைம் மட்டு தான் மல்டிபிள் ஆகும் இப்போ ஃபுல்லாக மல்டிபிள் ஆகும் அப்போ ஒரு டைம் நோட் பண்ணிடுறோம் ஒன்று எட்டு இரநூத்தி நாலு இரநூத்தி நாலு தான் ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்போம் இப்போ பேலன்ஸ் ஐம்பத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இப்போ பேலன்ஸ் ஐம்பத்தி ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மீதியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்கே ஏற்கனவே நம்ம வந்துட்டு அந்த செகண்ட் சின்ன நம்பர்லேருந்து நம்ம டிவைட் பண்ணியிருப்போம் ஸோ இந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து இங்கே நோட் பண்ணியிருப்போம் ஸோ கிடைக்கிற ரிமைண்டரை என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாவே போதும் ஓகேங்களா இப்போ இரநூத்தி நாலுன்னு கிடச்சிருக்கு இங்கே ஐம்பத்தி ஒன்றோட எத்தனை டைம் மல்டிபிள் ஐம்பத்தி ஒன்று எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணால் நம்பளுக்கு இரநூத்தி நாலுன்னு கிடைக்கும் ஃபோர் டைம்ஸ் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே ரிமைண்டர் வந்து ஜீரோ கிடைக்கும் ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரிமைண்டர் ஜீரோ வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணோம் ஸோ அதுதான் இந்த யூக்ளிட் மெத்தோட முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா இப்போ ஜீரோவை நம்ம டிவைட் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த ஜீரோ வந்ததுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று தான் வந்துட்டு இந்த ரெண்டு நம்பருக்கான எல் ஹச் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பட் மூணாவதாக ஒரு நம்பர் இருக்குது அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் இருக்குது அறுபத்தெட்டு வந்துட்டு இந்த ஐம்பத்தொன்று முழுசாக டிவைட் பண்ணாது அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து நீங்கள் கவனிங்க ச ஐம்பத்தி ஒன்றா வந்துட்டு ஏதோட நம்ம டிவைட் பண்ணுறோம் அறுபத்தி எட்டோடு நம்ம டிவைட் பண்ணுறோம் சப்போ பாருங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இருக்கும் அப்போ ஐம்பத்தி ஒன்று போட்டோம் பேலன்ஸ் பாருங்கள் பதினேழு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ பதினேழுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பதினேழில் கிடச்சிருக்க ரிமைண்டரை நம்ம என்ன பண்ணணும் இந்த ஐம்பத்தி ஒன்றால் நம்ம டிவைட் பண்ணோம் சாத்தா நம்ம பண்ணுறோம் ஐம்பத்தி ஒன்று இப்போ பதினேழில் வந்து மூணு டைம்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐம்பத்தொன்று கிடைக்கும் ஸோ ரிமைண்டர் ஜீரோன்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா நான் இருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் ரிமைண்டர் ஜீரோ வர வரைக்கும் டிவைட் பண்ணணும் அப்படிங்க சொல்லியிருக்கேன் இப்போது பதினேழால தான் வந்துட்டு இந்த இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி நாலு அதுக்கப்புறம் வந்து அறுபத்தெட்டு ஸோ இந்த மூணு நம்பருமே வந்து ஜீரோ ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அப்போ இதோட கஷ்டப் பதினேழு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் இதுக்குரிய ஆன்சர் பார்க்கலாம் இதைக்குரிய இன்னொரு மெத்தட்லேயே நம்ம ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு பாருங்கள் ஸோ கட்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் எடுத்துக்கணும் சின்ன நம்பர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் இப்போ சின்ன நம்பர் எடுத்துக்கிறோம் சின்ன நம்பரால் மற்ற ரெண்டு நம்பரும் டிவைட் ஆகுதா அப்படிங்கிற செக் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக வந்து டிவைட் ஆகாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணுறேன் சின்ன நம்பர் வந்துட்டு நான் ரெண்டால டிவைட் பண்ணேன்னா கட்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் நம்ம ரெண்டாவது டிவைட் பண்ணுறோம் ரெண்டாவது டிவைட் பண்ணேன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் முப்பத்தி நாலு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இப்போ இங்கே கவனிங்க இப்போ இந்த முப்பத்தி நாலுங்கிறது மூணு நம்பருமே வந்துட்டு டிவைட் பண்ண முடியுமா அப்படிங்கிற பார்க்குறோம் கண்டிப்பாக முடியாது ஏன் அப்படின்னா இங்கே ஃபோர்னு இருக்குது இ ஒன் நம்பர் இருக்குது இ ஒன் நம்பர் வந்து இங்கே நம்மளுக்கு லாஸ்ட்டில் இந்த ஆட் நம்பர் கிடைக்க கிடைக்காது அஞ்சு அப்படிங்கிற கிடைக்க நம்பர் வந்து கிடைக்காது அப்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுற அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம் மூணால டிவைட் பண்ண பார்க்குறோம் மூணால் டிவைட் பண்ண முடியாது அப்போ நான் நாலாவில் டிவைட் பண்ணுறேன் நாலாவில் டிவைட் பண்ணுங்கள் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அறுபத்தெட்டை வந்து நாலு டிவைட் பண்ணோம்னா ஒன்று ஏழு அப்படிங்கிற கிடைக்கும் ஓகேங்களா இப்போ பதினேழு நம்ம இந்த மூணு நம்பரையும் டிவைட் பண்ணுமா அப்படிங்கிற நம்ம செக் பண்ணுறோம் எப்படின்னு பாருங்கள் இப்போ இரநூத்தி ஐம்பத்தஞ்சுன்னு இருக்குது இப்போ பதினேழோட இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணி நம்மளுக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சுன்னு பார்க்குறோம் லாஸ்ட்டில் அஞ்சுன்னு இருந்துச்சு அப்போ பதினஞ்சோட மல்டிபிள் பண்ணி பாருங்கள் பதினஞ்சோட மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து இரநூத்தி நாலு வரணும் ஓகேங்களா அப்போ வந்து ஏழு இன்ட்டு ரெண்டு அப்படின்னா லாஸ்ட் நாலு வரும் அப்போ பன்னெண்டோட மல்டிபிள் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு இரநூத்தி நாலுன்னு கிடைக்கும் ஸோ அப்போது இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பதினேழு அப்படிங்கிற நம்பர் வந்து இந்த மூணு நம்பரையும் டிவைட் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த ஒரு ஷார்ட்கட் மூலமாகவும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ லைவ் டெஸ்ட்டில் செகண்டாக கேட்டிருந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஃபைண்ட் ஹெச்எஃப் ஆஃப் ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் டூ பை அதாவது மூணு ஃப்ராக்ஷன் நம்பர் டூ பை த்ரீ த்ரீ பை ஃபைவ் கம்மா ஃபோர் பை செவன் அப்படிங்கிறதுக்கு ஸோ எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் இந்த ஃப்ராக்ஷன் நம்பரில் கட்சிஎஃப் கேட்டுத்தாங்க அப்படின்னா மேலே இருக்க நியூமினேட்டருக்கு நம்ம என்ன பண்ணணும் கட்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்க டினாமினேட்டருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்க தெரிஞ்சு சொல்லியிருக்கேன் இதுலேயே வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கட்சிஎஃப் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக நம்ம நோட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு நாலு இதுக்குரிய கட்சிஎஃப் என்னவாக இருக்கும் இங்கே ப்ரைம் நம்பர்ஸ் வந்துருச்சு மூணு வந்துருச்சு ரெண்டு வந்துருச்சு ஓகேங்களா அப்படிங்கிற கண்டிப்பாக இதோட கட்சிஎஃப் ஒன்று தான் அப்படிங்கிறது எந்த வித ஒர்க் அவுட் பண்ணாமலே நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா அப்போ ஒன்று அப்படிங்க நோட் பண்ணிட்டேன் அடுத்தது நான் என்ன நோட் பண்ண போகிறேன் மூணு அஞ்சு ஏழுக்கான எல்சிஎம் நான் நோட் பண்ண போகிறேன் இங்கேயும் கவனிங்க நீங்கள் ப்ரேம் நம்பர்ஸ் வந்திருக்கா கண்டிப்பாக வந்திருக்கு மூணுமே ப்ரேம் நம்பர்ஸ் தான் அப்போ நம்ம ஒன்றுமே தேவையில்லை இதுக்கு என்ன எல்சிஎம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மல்டிபுல் பண்ணாவே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் இப்போ பாருங்கள் மொபைலாக இருபத்தி ஒன்று இருபத்தொன்னு இன்ட்டு அஞ்சு நூற்றி அஞ்சு அப்படின்னு தெரிஞ்சுரும் அப்போ டிவைடில் வந்துட்டு நூற்றி அஞ்சு அப்படிங்க வரணும் ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு இந்த கொஸ்டினில் லைவ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆப் ஆன்சர் வந்து நூற்றி அஞ்சு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க இது டைப்பிங் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஸோ டக்குன்னு வந்து இதை பார்த்துட்டு இதை ஆன்சர் அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஒன் பை ஒன் நாட் ஃபைவ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அது அடுத்தடுத்து மிஸ்டேக் வந்து நாங்கள் ரெக்யூஃபை பண்ணுறோம் ஸோ அடுத்தடுத்தது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இங்கேயும் பிராக்சன் நம்பர் கொடுத்து இதுக்கு தான் எல்சிஎம் கேட்டிருக்காங்க இதையும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஃபாஸ்டாவே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் பாருங்க இப்போ இந்த இதுக்கு வந்துட்டு மேலே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கீழே வந்து நம்ம கட்சி கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து நான் கட்சியாக கண்டுபிடிக்க சொன்னா இப்போ நம்ம மூணு நம்பரை பார்த்த உடனே தெரியுது அஞ்சுங்கிற சின்ன நம்பரே வந்து மற்ற ரெண்டு நம்பர் டிவைட் பண்ணுது ஸோ அப்போ இங்கே அஞ்சு தான் வரும் அப்படிங்கறது தெரியுது மேலே பாருங்க பிரேம் நம்பர் சொல்லுது மொத்தமாக மல்டிபிள் பண்ணுங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று நாலு எண்பத்தி ஒன்று ஓகேங்களா அப்போ சி சாரி எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு டிவைடட் பை அஞ்சு அப்படிங்கிறதான் இதுக்குரிய ஆன்சர் அப்படிங்கிற நோட் பண்ணிடலாம் இது பார்த்த உடனே அதுக்குரிய ஆன்சர் நம்ம நோட் பண்ணிடலாம் ஓகே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஷார்ட் யூஸ் பண்ணி எல்சிஎம் அண்ட் சின்ன சின்ன நம்பர்ஸை வச்சு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா சார் இது ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் நேற்று கேட்டிருந்த அதே கொஸ்டினே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ இதை வந்து ரிப்பீட் பண்ணிடலாம் ஸோ இது இதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷனாக வந்து லாஸ்ட்டு வீடியோவிலே நம்ம கொடுத்தாச்சு லாஸ்ட்டு எப்பிசோட் நம்பர் ஒன்னு கூடிய வீடியோலேயே கொடுத்தாச்சு ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுக்கு அடுத்து உள்ள மாடலும் வந்து இதே மாதிரி இருக்கும் ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அடுத்து இந்த ஃபிஃப்த்து கொஸ்டினாக என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா ஃபைண்ட் தி ஹச்எஃப் ஆஃப் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு அண்ட் எட்நூற்றி எழுவத்தி நாலு ஸோ இந்த பெரிய நம்பர்ஸ் வருது இந்த பெரிய நம்பர் வந்துருந்து அப்படின்னாவே கண்டிப்பாக யூக்ளிட் மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிரலாம் ஓகேங்களா வேறு ஒன்றுமே நம்ம பண்ண தேவையில்லை நான் சொல்கிற ப்ரொசீஜர் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பெரிய நம்பர் எடுத்துக்கணும் பெரிய நம்பரோட அதுக்கடுத்த உள்ள அதாவது பெரிய நம்பர் அதுக்கு அதுக்கடுத்த உள்ள பெரிய நம்பரோட நம்ம டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் எட்நூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி தொண்ணூத்தெட்டை நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்போ ஒரே ஒரு டைம் தான் முழுசாக டிவைட் ஆகும் ஸோ ஒன் ஒரு டைம்ங்கிறது நான் நோட் பண்ணியாச்சு அடுத்து கவனிங்க இப்போ இதுக்குரிய நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் டிஃப்ரென்ஸ் ஜீரோ வர்ற வரைக்கும் நம்ம நோட் பண்ணோம் அதாவது ரிமைண்டர் சாரி ரிமைண்டர் வந்து ஜீரோ வர வரைக்கும் நம்ம நோட் பண்ணணும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி எழுவத்தி நாலே ஐநூற்றி தொண்ணூற்றெட்டையும் டிவைட் பண்ண டிவைட் பண்ணோம் அப்படின்னா மீ மீதி வந்து நம்மளுக்கு சப்ளைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மீதி இரநூத்தி எழுபத்தி ஆறுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிமைண்டரை வச்சு என்ன பண்ணணும்

இப்போ பாருங்கள் அரண்டா பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று இருக்குது ஈரேலாக பதினாலு ஒன்றும் பதினஞ்சு பதினஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ஒன்று ஒன்று இருக்கும் அடுத்து இரண்டா நாலு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு அப்போ ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்கிற வரும் இப்போ இது ரிமைண்டர் பாருங்கள் ரிமைண்டர் என்ன வரும் சி ஜீரோ வரல நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற வருது இப்போ இந்த நாற்பத்தாறு கிடச்ச வழியை நான் என்ன பண்ணுறேன் இரநூத்தி எழுவத்தி ஆறோடு நான் டிவைட் பண்ணுறேன் இப்போ நாற்பத்தி ஆறை இங்கே சிக்ஸ் டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா முழுசாக இரநூத்தி ஆறுன்னு கிடைக்குது ரிமைண்டர் ஜீரோவும் வருது ஓகேங்களா அப்போ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நாற்பத்தாறோடு டிவைட் பண்ணும்போது மட்டும்தான் இங்கே ரிமைண்டர் ஃபுல்லாக ஜீரோன்னு கிடச்சிருக்கு ஸோ அப்போ இதுக்கான கட்சிஎஃப் வந்து நம்ம நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நோட் பண்ணிடலாம் ஆப்ஷன்லையே இருக்குது ஸோ இந்த இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிய நம்பருக்கு டிவைட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா அடுத்து ஆறாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம் ஸோ லைஃப் டேஸ்ட்டில் வந்து ஆறாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பாருங்கள் த எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் டென் த ஹச்எஃப் இஸ் தேர்ட்டி இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் டூ டென் தென் ஃபைன் தி அதர் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கோம் ஸோ எல்சிஎம் அண்ட் ஹச்எஃப் அட்லேயே வரக்கூடிய ஒன் அண்ட் ஒன் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் தான் அதாவது வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அந்த ரெண்டு நம்பர் நம்ம என்னென்ன வச்சுக்கலாம் எக்ஸு ஒய் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் கெல்சியம் அண்ட் ஹசியப் ஆஃப் தேர் நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இரு எண்களின் பெருக்கு தொகைங்கிறது இதுக்கு சமமாக இருக்குன்னு பார்த்தோம்னா அதோட மீசிமா மற்றும் மீப்பாவோட பெருக்கு துவைக்கு சாமான் இருக்கும் இதுதான் அதுக்குரிய விஷயம் ஓகேங்களா ஸோ நல்லா தெளிவாக வந்துட்டு ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ஒய் ஏன்னா இது ஒரே ஒரு ஃபார்முலாவை வச்சு தான் வந்து மாடிஃபிகேஷன் ஆகிட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் கேட்பேன் ஏன்னா இந்த ரெண்டு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து இன்னொரு நம்பர் கேட்குறது அதே போல் எல்சிஎம் அண்ட் ஹச்எஃப் இதில் வந்துட்டு ஏதாவது ஒன்று கொடுத்து இன்னொன்று கேட்குறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் இதை ஈஸியாக இங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணி அதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா சரி இந்த ஃபார்முலா வச்சு இங்கே எப்படி இதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிக்கிற அப்படிங்கிற பார்க்கலாம் இப்போ இங்கே இதோட எல்சிஎம் கொடுத்துருக்காங்க எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க அப்போ நான் என்ன நோட் பண்ணுறேன் இந்த சைடு நோட் பண்ணுறேன் ரைட் சைடு நோட் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து என்ட்டு கட்சிஎஃப் கொடுத்துருக்காங்க முந்நூறு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க இதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா ஸோ இரநூத்தி பத்து ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் நம்மளுக்கு தெரியாது அது எக்ஸனு வச்சுக்கலாம் ஒய்யுன்னு வச்சுக்கலாம் எப்படி வேணால் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இப்போ நம்ம இதை அடிச்சு கொடுக்குறோம் இப்போ பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஸ்டெப்லேயே நீங்கள் அடிச்சு கொடுக்கப்போலாம் ஏன்னா இப்போ ஈக்கோல்ட்டுக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரைட் சைடு போகும்போது அது டிவைட் ஆகும் டிவைட் ஆகிட்டு நம்ம அதை கேன்சல் பண்ணுறது டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம் ஸோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சார் ஒரு மூணு மூணு ஏழு மூணாக இருபத்தி ஒன்று ஓகேங்களா அடுத்து நான் ஏழாவில் டிவைட் பண்ணுறேன் ஏழா டிவைட் பண்ணும்போது பாருங்கள் மூவா இருபத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே த்ரீ டைம்ஸ் நோட் பண்ணுறேன் மறுபடியும் வந்து பேலன்ஸ் ரெண்டு இருக்குது அப்போ இருபத்தொன்னு இருக்கும் மறுபடியும் மூணு தான் இருக்கும் அப்போ முப்பத்தி மூணு இந்த ஜீரோ அப்போ முந்நூற்றி முப்பதுங்கிறதா இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஸோ ஆப்ஷன் ஏழில் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஒரே ஸ்டெப்லேயே உங்களால் இந்த இதை அடித்து கொடுத்து ஆன்சர் கொண்டு அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஓகேங்களா ஸோ அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ லைவ் டெஸ்ட்டில் ஏழாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு இதே மாடலில் லாஸ்ட் ஆறாவது கொஸ்டின் கேட்டுருக்கு மாடல் தான் த கச்சி ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஃபைவ் அண்ட் தெயர் ப்ராடக்ட் இஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைன் த எல்சிஎம் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இங்கே பாருங்கள் ப்ராடக்டை அந்த ரெண்டு நம்பர் தனியாக கொடுத்தாலும் ஒன்று தான் அதை ப்ராடிக் பண்ணி அதாவது அதோட பெருக்கு தயுன்னு கொடுத்தாலும் ஒன்று தான் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு நம்பரோட பெருக்கு தையை டைரெக்டாக கொடுத்துட்டாங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த டேரெக்டாக அந்த வேல்யூ நோட் பண்ணுறேன் ஈக்குவல்ட்டு எல்சிஎம் அண்ட் கட்சிஎஃபில் ஏதோ ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க கஷ்டிஎஃப் கொடுத்துருக்காங்க எல்சிஎம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா தான் நம்ம டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிடலாம் ஃபார்முலா நல்ல மைண்டில் வர வரைக்கும் ஃபார்முலா நோட் பண்ணி நோட் பண்ணி எழுதுங்க ரொம்ப சிம்பிளான ஒரு தான் எல்சிஎம் கஷிஎஃப் ஆர்ட்லே வரக்கூடிய மெயினான ஒரு ஃபார்முலாங்கிறது இது தான் தவிர்த்து மோஸ்ட்லி அதிகமாக இல்லை ஓகேங்களா சார் இதை நம்ம ஈஸியாக அடிச்சு கொடுத்துட்லாம் கான்சல் பண்ணுங்கள் அஞ்சால தான் நம்ம கேன்சல் பண்ணணும் ஓகேங்களா இப்போ அஞ்சு இங்கே மூவஞ்சா பதினஞ்சு பேலன்ஸ் ஒன்று இருக்குது ஜீரோ பத்துன்னு வரும் சப்போ டூ டைம்ஸ் வரும் அடுத்து ஜீரோ இருக்குது அப்போ முந்நூற்றி இருபதுங்கிறதா அதுக்குறைய குறைய கரெக்டான ஆன்சர் இதுவும் ஆப்ஷன் ஏல இருக்குது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சார் லைவ் டெஸ்ட்டில் எட்டாவது கொஸ்டின்னா என்ன கேட்டிருக்கு அப்படின்னா த எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் செவன்ட்டி எயிட் அக்கமாக தேர்ட்டி நைன் ஜிஸ் செவன்ட்டி எயிட்னு கொடுத்துருக்காங்க ஃபைன் த ஹச் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே ஈஸியாக கொஸ்டினை பார்த்த செகண்டை நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும் இந்த கான்செப்ட் பாருங்கள் ரெண்டு நம்பர் என்ன அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க எழுவத்தெட்டு எண்டு முப்பத்தி ஓகேங்களா ஸோ அப்போ ரெண்டு நம்பர் அந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்ங்கிற இடத்துல எழுவத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது அப்படிங்க நோட் பண்ணிடுறேன் ஈக்குவல்ட்டு அடுத்து ரெண்டில் வந்துட்டு ஏதோ ஒன்று எல்சிஎம்மோ ஹட்ச்சிஎஃப்ல வந்துட்டு ரெண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன எல்சிஎம்மோட ஓட வேல்யூ எழுபத்தெட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ எழுபத்தெட்டுன்னு நோட் பண்ணிடுறேன் இதோட கட்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த எழுபத்தெட்டு இந்த எழுத்தெட்டு அடித்தாவே போதும் பேலன்ஸ் முடிஞ்சு ஓகே அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன முப்பத்தி ஒம்பது அப்படிங்கிறத பார்த்தோன்னே நம்ம நோட் பண்ணலாம் ரொம்பவே சிம்பிளாக ரெண்டு செகண்ட் கூட ஆகாது ஓகேங்களா ரைட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஓகே லைவ் டெஸ்ட்டில் ஒன்பதாவது கொஸ்டினாக என்ன கேட்டிருக்காங்க த நம்பர்ஸ் ஆர் அதாவது டூ நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் த்ரீ இஸ் ஃபோர் அண்ட் தேர் ஹெச்எஃப் இஸ் ஃபோர் ஃபைன் தயர் எல்சிஎம் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதில் பாருங்கள் ரேஷியோ அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க அண்ட் ஹச்சிஎஃப்ஃபோட வேல்யூ கொடுத்துருக்காங்க எப்போயுமே வந்துட்டு இந்த எல்சிஎம் அண்ட் ஹசிஎஃப் பார்ட்டில் வந்துட்டு ரெண்டு நம்பர் இருக்குது அப்படின்னா இன்கேஸ் ஒரு பதினஞ்சு இருபதுன்னு எடுத்துக்கோங்க இதோட ஹச்எஃப்ங்கிறது நம்மளுக்கு அஞ்சு அப்படிங்கிற கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இதோட ரேஷியோ அப்படின்னு பாருங்க இப்போ நான் ஹ்ச்சிஎஃப் இல்லாமல் ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மூணு ஈஸ்ட்டு நாலு அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு அது நம்மளுக்கு கிடச்சிருக்க கட்சிஎஃப்ஃபையும் இந்த ரேசியோவை மல்டிபிள் பண்ணி பாருங்கள் மறுபடியும் நம்மளுக்கு பழைய நம்பரே கிடைக்கும் அந்த ஒரிஜினல் நம்பரே கிடச்சிடும் ஓகேங்களா அப்போ ஒரு ரேஷியோ கொடுத்து அதோட கட்சிஎஃப் வந்து கொடுத்துருங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரேஷியோக்குள்ளே தான் வந்துட்டு அது அடங்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுபடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கட்சிஎஃப் கொடுத்துருக்க வேல்யூவை உள்ளே நான் மல்டிபிள் பண்ணுறேன் ஓகேங்களா மல்டிபிள் பண்ணுங்கள் நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு ஓகேங்களா அடுத்த நாள் நாங்கள் பதினாறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த ரெண்டு நம்பர் நம்ம தெரிஞ்சிட்டோம் பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க எல்சிஎம் கேட்டிருக்காங்க மீசிமா கேட்டிருக்கனால இப்போ பாருங்கள் மியூசிமாங்கிற என்ன சாஃப்ட்கட் நம்ம சொல்லியிருக்கேன் பெரிய நம்பர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பெரிய நம்பரோட ம அதாவது அடுத்த உள்ள சின்ன நம்பர் வந்து அதோடய மடங்களை வருமா அப்படிங்கிற பார்க்குறோம் வரலை ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணுறேன் பெரிய நம்பரை நான் ரெண்டாவில் மல்டிபிள் பண்ணுறேன் ரெண்டாவில் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் முப்பத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் முப்பத்தி ரெண்டும் வந்துட்டு பன்னெண்டோட மடங்காக வராது அப்போ ஆட்டோமெட்டிக்காக நான் என்ன பண்ணுறேன் மூணாவில் நான் மல்டிபிள் பண்ணுறேன் மூணாவில் மல்டிபிள் பண்ணுங்கள் மூவாராக பதினெட்டு கெட்டு பேலன்ஸ் ஒன்று ஒரு மூணு அப்போ நாற்பத்தி எட்டுன்னு வருது நாற்பத்தெட்டு வந்து பன்னெண்டோட மடங்காக வருமா எஸ் ஓகேங்களா நாலு மல்டிபிள் பண்ணால் பன்னெண்டோட மடங்கு நாற்பத்தி எட்டுன்னு வரும் ஓகேங்களா சப்போ நாற்பத்தி எட்டு தான் அதுக்குரிய ஆன்சர் அப்படிங்கிறது இதுவும் ஷார்ட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சலாம் ஓகேங்களா இது பேப்பர் அண்ட் பென் ஒர்க் அவுட் தேவையே இல்லை ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சார் லாஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியானது தான் ஏற்கனவே வந்துட்டு இது டெஸ்ட் ஒன்றில் நம்ம பார்த்துருக்கோம் பட் சின்ன மாடிஃபிகேஷனாக என்ன வந்திருக்கு நம்பர்ஸ் அதோடு சேர்த்து நம்பர்ஸ் வந்திருக்கு ஓகேங்களா இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்து என்ன மத்தான் பார்த்துருக்கோம் ஏ ஏ பவர் எம் ப்ளஸ் ஒன் அதுக்கப்புறம் ஏ பவர் எம் ப்ளஸ் டூ ஏ பவர் எம் ப்ளஸ் த்ரீ அப்படின்னா இதோட சாரி மீசிமா அப்படிங்கிற கேட்டுருக்காங்களா ஏற்கனவே வந்துட்டு இந்த காமனாக இந்த இருக்க வேல்யூவில் இருந்து கச்சிஎஃப் கேட்டாங்க லாஸ்ட் கொஸ்டினில் ஓகே அவசரப்பட்டு அதே மாதிரி நோட் பண்ணிடுவோன்னா இங்கே வந்து இதுக்குரிய எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ எல்சிஎம்ங்கிற போது பெரிய வேல்யூவா அப்போ ஏ பவர் எம் ப்ளஸ் த்ரீ அப்படிங்கிறதான் இதோட எல்சிஎம்மாக வரும் ஓகேங்களா அடுத்த நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணுறோம் மூணு நாலு அஞ்சு இதுக்கான எல்சிஎம் நோட் பண்ணணும் இங்கே பாருங்க ப்ரைம் நம்பர்ஸ் வந்துருக்கு ஸோ மூணே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் நாலஞ்சு இருபது இருபது ப்ள இன்ட்டு மூணு அறுபது ஓகேங்களா ஸோ அப்போ அறுபது இன்ட்டு ஏ பவர் எம் ப்ளஸ் இதோட எல்சிஎம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம் இன்கேஸ் இதே கான்செப்ட் வந்து ஹச்சிஎஃப்னு கேட்டுருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த மூணு நம்பருக்கான ஹச்சிஎஃப் கொண்டு இந்த மூணு வேல்யூக்கான கேரக்டர்ஸுக்கான ஹச்எஃப் நம்ம ஏ பவர் அதாவது சின்ன பவர் வேல்யூ ஏ பவர் எம் ப்ளஸ் ஒன்னுங்கிற கிடச்சிருக்கோம் இங்கே ஒன்றுன்னு இருக்கும் இதே இந்த இந்தக்குரிய ஹச்சிஎஃப் பட் இதுக்கு வந்து எல்சிஎம் கேட்டிருக்கனால அறுபது ஏ பவர் எம் ப்ளஸ் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ரொம்பவே ஈஸியாக நம்ம இதுக்குரிய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ